மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினடிக்ஸ். இயக்குனர் முகில் செல்லப்பன் அவங்களோட இயக்கத்துல பிரபு தேவா, நிவேதா இவங்கெல்லாம் நடிச்சு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வெளியாகி உள்ள திரைப்படம் தாங்க பொன் மாணிக்கவேல். இந்த படத்துல வந்து ஒரு முக்கிய இடத்துல இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் வேற நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தெரி படத்துல வில்லன் நடிச்சிருப்பார்ல, அவர் தான் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். ரஜினியை வச்சு முள்ளு மலரும் இந்த படங்கள்லாம் பெரிய ஒரு ஹிட்டான படங்கள்லாம் எடுத்தவர். தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனரும் கூட. இந்த படத்துல வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல வந்து அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து டி இமான் அவர்கள் வந்து பின்னணி இசை கொடுத்திருக்காரு. வெங்கடேஸ்வரன் அப்படின்றவர் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சிவா அப்படின்றவர் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து படமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு பழைய படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாகவே இல்லை. ஏன்னா படத்தோட ஸ்டோரியாகவும் கண்டென்ட்டாகவும் படத்தோட மேக்கிங் வைஸாகவும் பார்க்கும்போது எப்படி சொல்றது, அதை ஒரு பழைய படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. இப்போ உதாரணமாக நம்ம தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக ரொம்ப நாளாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது அன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு உதாரணமாக ரெண்டு படத்தை சொல்லலாம். ஒன்று வந்து நெஞ்ச மறப்பதில்லை, இன்னொன்று பாலு. அந்த ரெண்டு படமும் பார்க்கும்போது நம்மளுக்கு நெஞ்ச மறப்பதில்லை எந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துச்சோ இன்னைக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு நெஞ்ச மறப்பதில்லை பார்க்கும்போது. ஆனால் வாலு பார்க்கும்போது ரொம்ப ஒரு லாங்காக ரொம்ப வந்து இந்த படத்தை வந்து லேட்டாக பார்த்துட்டோமோ அப்பயே ரிலீஸ் ஆகிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே ஃபீலிங்ஸ் தான் இந்த படத்துலையும் வந்து கொடுக்குது. பொன் மாணிக்க வெள்ளையும் இந்த படமும் அப்பயே ரிலீஸ் ஆகிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பிரபுதேவா அவர்களுக்கு ஒரு 50வது படம் வேற. ஒருவேளை அந்த டைத்துல ரிலீஸ் ஆயிருந்தா அந்த படம் வந்து கமர்ஷியலா ஓரளவுக்கு நல்லா போயிருக்கான ஒரு சில வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ஓடிடி வைஸா நிறைய படங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபுல் பிளஜா ஒரு மசாலா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா ஒரு படங்கள் பார்க்கும்போது லேசா நம்மளுக்கு வந்து மண்டையை சுடிய வைக்குது. அது எப்படின்னு தெரியல, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்து தேடி தேடி போய் இந்த மாதிரி படங்களா வாங்குறாங்க அப்படின்னு. அதுவும் யோ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் என்னையா நீ, நான் பொன்மணிக்கல் படம் பார்த்துட்டு இருக்கேன், நீ அட்வர்டைஸ்மெண்ட் போடுற, சரி கண்டினியூஸாக அட்வர்டைஸ்மெண்ட் போடுற அது கூட பரவாயில்ல, என் வீட்டு லோக்கல் சேனலில் கூட அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க, நீ நான் பார்த்துட்டு இருக்க படத்துக்கே நவ் ஸ்ட்ரீமிங் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன், என்னையா கணக்கு வழக்கு ஒன்றும் புரியலையா. நம்ம படத்துக்கு வருவோம். பிரபுதேவா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து அஸ் யூஸ்வல் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் வந்து ஒரு 30-40 ஏஜ் குரூப்பில் வந்து செட்டப் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு 50+ ஆகுது, ஆனால் பார்த்தா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவர் ஒரு டான்ஸரு, பெரிய ஒரு மாஸ்டரு. அவரோட ஃபிட்னஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, பக்காவா இருந்தார் படத்துல. என்ன அப்படின்னா, அவர் இந்த போலீஸ் கெட்டப்ல மட்டும் வரும்போது மட்டும் அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஹேண்டு கொடுத்துருக்காங்க, லேஸ் அப்படி மடிச்சு கொடுத்துட்டு நடந்து போறதுக்காக. ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஒரு ஹாஃப் ஹேண்ட்லாம் கொடுத்தோம்னா அவரோட பாடிக்கு வந்துட்டு கண் ஓரளவுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதாவது போலீஸ் லுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்றதுக்காக ஃபுல் ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வயசு அவர் படத்துல ஃபுல்லா ஃபுல் ஹேண்டு அந்த டைப்ல தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நிவேதா பெத்ராஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னா, ரெண்டே சீனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஒரு ரொமான்ஸ் சீனு, ஒரு பாட்டு, அவ்வளோதான். அதுக்கடுத்து மூணு சீனுங்க, ஒரு எமோஷனல் சீன் ஒன்று. அது இந்த மூணு சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து படத்தில் அவங்களுக்கு பெருசாக எந்த போர்ஷனும் கிடையாது. மகேந்திரன் அவர்கள் வந்து அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லைங்க. அவரே பல பேருக்கு வந்து நடிக்க சொல்லி கொடுத்தவர், பல பேரை வந்து நடித்து பேர் வாங்க வச்சவர், நடிக்க வச்சு பேர் வாங்க வச்சவர். அவரோட போர்ஷனில் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. இது மாதிரியான கமர்ஷியல் மசாலா படங்களில் ஒவ்வொரு கேரக்டராக வந்துட்டு ஸ்டோரி ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லாத அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் இவர் தான் இல்லை, இல்லை அவர்களுக்கு இன்னொரு வில்லை இருக்காரு, இல்லை இல்லை அவர்களுக்கு இன்னொரு வில்லை இருக்காரு, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு மசாலாவாக ஒரு படம் பண்ணுற பேட்டர்ன்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னி திரும்பவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ்ல வந்து படம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சளிப்பிடிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முழுமையாக பொன் மாணிக்கவேல் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொறுமை வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.